வீடியோல மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் நான் இன்னைக்கு பாறை மீன் வச்சு மீன் குழம்பு பண்ணிருக்கேன் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெண்டு விதமா பண்ணிருக்கேன் ஒன்னு செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை இன்னொன்னு வந்துட்டு ரவா ஃபிஷ் ஃப்ரை அண்ட் இந்த ரவா ஃபிஷ் ஃப்ரை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்க சான்ஸே இல்ல செம்ம டேஸ்டா இருந்துச்சு வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட் நம்ம மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தக்காளிய வேக வச்சு தோலுரிச்சி எடுத்து வச்சுக்கங்க நான் இன்னைக்கு மூணு தக்காளி எடுத்துக்கேன் ஒரு 3 டு 5 मिनिट्स வேக வச்சா போதும் இந்த மாதிரி தோலுரிச்சி எடுத்து வச்சுக்கங்க இத நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கங்க இல்லனா ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு நீங்க ப்ளெண்ட் பண்ணனாலும் ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துல 5 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கங்க ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமா அதுல உப்பு சேர்த்துட்டு நம்ம மீன் குழம்புக்கு எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை அதல போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறனால மீன் குழம்போட फ्लेவர் சூப்பரா இருக்கும் at the same time ஃபிஷும் நல்ல ஜூசியா வரும் லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணா போதும் இது ஃப்ரை பண்றதுக்கு அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா பாத்திரத்துல ஒட்டாம ஈஸியா வரும் 2 மினிட்ஸ் ஆச்சு இப்போ இத எடுத்துறலாம் எடுத்தாச்சு இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் அதே எண்ணெயில 1 டேபிள்ஸ்பூன் கடுகு வெந்தயம் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு 10ல இருந்து 12 பூண்டு பல் ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் வெங்காயம் இந்த அளவு வதங்கன அப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோ 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக்க ஆகட்டும் இந்த அளவு குக்க ஆன அப்புறம் இதுல 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் என்ன தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளிய கரைச்சு ஆட் பண்ணிருக்கேன் நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க இப்போ இதல தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது ஒரு 5 ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல குக்க ஆகட்டும் குழம்பு ரொம்ப தண்ணியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் அரைச்சு ஊத்திக்கங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணானா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கறேன் நல்லா குக்க ஆயிடுச்சு மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதல மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம்
யூஸ்வலாக மீன் வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்காது, ஈஸியாக வெந்துடும். நம்ம ஆல்ரெடி மீனை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கனால அந்த குழம்போட ஃப்ளேவர் மீனில் நல்லா இறங்கி நல்லா சூப்பர் ஜூசி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். மாங்காய் பீசஸ்ல நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், டடாய், மீன் குழம்பு ரெடி. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. வாங்க நெக்ஸ்ட் மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 10 காஞ்ச மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதும் ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு மசாலாவை ஒரு பிளேட்ல எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறனால மசாலா மீனில் நல்லா ஒட்டும், அண்ட் ஃப்ரை பண்ணுறப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் அப்ளை பண்ணிடலாம். எல்லா பீசஸ்க்கும் மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும், அப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு தோசை தவால தான் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஃபிஷ் பீசஸை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நீங்கள் யூஸ்வலாக பேனில் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுனால பண்றதுக்கு சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை மசாலா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம்ல, அது 1 டேபிள் ஸ்பூன், அண்ட் மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் நான் தண்ணி எதுவும் கலக்கல, ஆயில் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை ஃபிஷ் பீசஸில் அப்ளை பண்ணிடலாம். அண்ட் இதில் இருக்க நடுமுள்ளை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா ரவா ஃபிஷ் ஃப்ரைக்கு போன்லெஸ் ஃபிஷ் பீசஸ் தான் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு ரவாவில் ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க.
இதே மாதிரி மீதி பீசஸ்லயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்க ரவா சூப்பரா ஒட்டி இருக்கு இப்போ இத பொரிச்சு எடுத்துறலாம் ஒரு panல தேவையான அளவு oil ஊத்திக்கங்க oil நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க fish pieces போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இத எடுத்துறலாம் ரவா ஃபிஷ் ஃப்ரை செம்ம கிறிஸ்பியா வந்திருக்குங்க இதே மாதிரி மீதி பீசஸையும் பொரிச்சு எடுத்துறலாம் பாக்கவே செம்மயா இருக்குல அவ்ளோதான் ரொம்பவே டேஸ்டி டேஸ்டியான ஃபிஷ் ரவா ஃப்ரை ரெடி நல்ல கம கமனு காரசாரமான மீன் குழம்பு செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் ரவா ஃப்ரை மூணுமே அசத்தலா ரெடி ஆயிடுச்சுங்க சோ நாங்க இப்போ இதெல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம் நீங்களும் என்ஜாய் பண்ணணுமா கண்டிப்பா இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்தர் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம Facebook Instagram அண்ட் Twitter ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர்